ஹலோ எஸ்கியூ ஸ்குவேர், நான் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பேரோ குயின்ஸ். எல்லாரும் வந்து தமிழில் பார்த்துட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு. எஸ், எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அது, எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. எல்லாரும் வந்து நான் சடனாக வந்து போஸ்ட் ரீல்ஸ் இதெல்லாம் போட்டு உடனே வந்து எல்லாம் ஷாக் ஆகிட்டீங்க. அப்புறம் வந்து எல்லாரும் வந்துட்டு எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நிறைய விஷஸ் வந்து வந்துருச்சு. ஸோ விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஷாக் ஆகிட்டீங்க, நானும் வந்து அந்த ஷாக்கில் தான் இருக்கேன். என்ன பண்ணுறது, யாருக்கு என்ன நடக்கும், எப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதுல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கும் இருந்துச்சு, என்னதான் நடந்துச்சு இப்போ அப்படின்ற மாதிரி தான் நானே திருத்திருந்து முழிச்சிட்டு இருந்தேன். சட்டு சட்டுன்னு அது அப்படியே மூவ் ஆயிடுச்சு. ஸோ மேரேஜ் டேட் எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா June 24 and 25 வந்து மேரேஜ் வந்து வச்சுருக்கோம். 24 வந்து ரிசப்ஷன், 25 வந்து மார்னிங் வந்து மேரேஜ், சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கோம். பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க திண்டிவனம் தான். ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மாப்பிள்ளையோட நேட்டிவ் வந்து திண்டிவனம். ஸோ அதனால் வந்து மேரேஜ் மட்டும் திண்டிவனத்தில் வச்சுருக்கோம், அங்கேயே போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ திண்டிவனத்தில் வந்து வேறு மேரேஜ்க்காக மட்டும் நம்ம திண்டிவனம் வரையும் போவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சென்னையில் தான் வந்து இருப்போம். ஸோ என்னக்கா உடனே சடனாக வந்து உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே வந்துட்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரெஷரோட தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோமே. நான் வந்து இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் வந்து டைம் கொடுங்க, நான் அதுக்கிட்ட எதையாச்சும் ஒன்று பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு டைம் கேட்டிருந்தேன். ஸோ வீட்லேயே வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னோட வாய் வந்து சும்மாவே இல்லாமல் நான் ஒரு சில்வர் பிளே பட்டன் வந்தோடனே நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷரில் அந்த ஒரு இதில் எப்படி தப்பிக்கணும்னு தெரியாமல் சொல்லிட்டேன்னா. ஸோ சில்வர் பிளே பட்டன் நம்மளுக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓ சரிம்மா சில்வர் பிளே பட்டன் வந்துருச்சுல, நீ தானே அன்னைக்கு சொல்லியிருந்தா, ஸோ அதனால வந்து மேரேஜ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ நம்ம தானே வாயை விட்டுட்டோம். ஸோ அதனால வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட அதுக்கு மேலே நம்மளால வந்து எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு டவுட், பசங்களுக்கு மட்டும் வந்து 26-27 வந்து மேரேஜ் பண்ணாங்க, கேர்ள்ஸுக்குலாம் மட்டும் 23-22 வந்து மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. இது என்ன கணக்குன்னே எனக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது. ஸோ அதனால் அந்த ஏஜ் வந்ததுனால வந்து கண்டிப்பாக மேரேஜ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் மோஸ்ட்டாக எல்லா கேர்ள்ஸ்க்கும் இருக்கும். இப்போ நம்ம வந்து சிங்கிள்லேருந்து இப்போ வந்து கமிட்டட் லைஃப்குள்ளே போக போகிறோம். ஸோ வந்துட்டு இது ஒரு பெரிய 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 ஒரு ரெஸ்பான்சிபிள், என் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் நம்ம தலைக்கு மேலே வந்து வரப்போகுது. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் அது இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லோரும் வந்து இது ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தானே. ஸோ அது நம்ம ஹாப்பியாக வந்துட்டு அதை நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு 1.5 மந்த்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கல்யாண வைபோக மாதிரி வீடியோஸ் போகிறோம், ஒரு கலி கலியாக இருக்க போகுது. பிகாஸ் த ஒரு கேர்ள் தானே. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறது, ட்ரெஸ் எடுக்கிறது, நலங்கு வைக்கிறது, அதுக்கப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் வந்து நிறைய நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குதுங்க. இப்போ தான் வந்து எனக்கு தெரியுது, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கல்யாணம் பண்ணிப்பார் வீடு கட்டிப்பார் சம்திங் சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி சாரி, பின்னாடி பேக்ரவுண்டில் நாய்ஸ், அது நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இப்போ தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன், அப்பயும் வந்துட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறையா ப்ராசஸ் இருக்குது. மேரேஜ்னாலும் ஒரு பெரிய ப்ராசஸ், அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுனாலும் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தலையே வெடிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ தான் வந்து இன்விடேஷன் வந்து பிரிண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து இன்விடேஷன் வரல, வந்தோடனே உங்கள் எல்லோரையும் நான் கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவேன், எல்லோரும் வந்துட்டு வரணும். ஏன்னா நீங்கள் எல்லோரும் வந்து என்னோட ஒரு பெரிய ஃபேமிலி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும். நீங்கள் வந்து ஃபோனில் விஷ் பண்ணுறதுலாம் வந்து இந்த அந்த இதுவே வேண்டாம், எல்லோரும் நேரில் வந்து எனக்கு வந்து விஷ் பண்ணுங்கள். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து என்னோட மேரேஜை பண்ணால் நான் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். என்னோட லைஃப்லேயே வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு கிஃப்ட்னா அது நீங்கள் எல்லோரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து மேரேஜுக்கு வரணும். ஸோ நான் இன்விடேஷன் வந்த பிறகு எல்லாருக்கும் வந்து இன்விடேஷன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் இன்விடேஷன் தரப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா யூடியூபர்ஸையும், நம்ம மோட்டோ விலாகிங் கம்யூனிட்டியில் இருக்க விலாகர்ஸ் எல்லாரையும் வந்துட்டு நான் இன்வைட் பண்ண போகிறேன். ஸோ யார் யாரெல்லாம் இதுலேயே வந்து பாதி பேர் கெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து எல்லா விலாகர்ஸும் வந்து நம்ம மேரேஜுக்கு வந்து வரப்போகிறாங்க. மேரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மேரேஜ் மாதிரி இருக்க போகிறது கிடையாது. இந்த மோட்டோ விலாகிங், இந்த பைக்கு அந்த மாதிரி தான். ஏன்னா மேரேஜில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்துட்டு மேரேஜ் வந்து ஒரு அப்படியே ஒரு மாதிரி இருக்க போகுது. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பைக்கு, யூடியூபர்ஸு அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் சேர்ந்த மாதிரி தான் வந்து நம்ம மேரேஜ் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் எல்லோரும் கண்டிப்பாக வந்து மேரேஜுக்கு வரணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு அப்டேட்டாக வந்துட்டு ஸ்பாரோஸ் கல்யாணம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ்ல வந்துட்டு நம்ம வந்து பண்ணலாம். எல்லாரும் மறக்காம கண்டிப்பா வந்து மேரேஜ்க்கு வரணும் சரிங்களா. யாரும் வந்து மறந்துடக்கூடாது, வரமாட்டா அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அதுக்காகவே வந்து நான் சாட்டர்டே சண்டேல தான் வைக்கணும், அப்பதான் வந்து எல்லாருக்கும் வர கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சாட்டர்டே சண்டேல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம எல்லாரும் மேரேஜ்க்கு வந்து வந்துருங்க. நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஷ் பண்ண எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக மேரேஜ்க்கு வந்துருங்க. ஸோ பாய்.